யார் கார் விபத்து உண்டாக்குனாங்க, எதுக்காக உண்டாக்குனாங்க அப்படிங்கறத பத்திலாம் எந்த சந்தேகமும் அவருக்கு இல்ல. ஏன்னா அவங்க அதற்கு முன்பாகவே போட்ட ஒரு திட்டம் தானே. அனைவருக்கும் வணக்கம். ஈரோட்ல இருந்து வீரமணி ஜெயக்குமார். கடந்த சில நாட்களுக்கு முன்பாக உத்தரப்பிரதேச மாநிலத்தில் விவசாயிகளின் போராட்டத்தின் போது கொடூரமான கார் விபத்துக்கு உள்ளாகி நம்ம விவசாய போராட்டத்தில் கலந்துகிட்ட 8 பேர் வந்து பலியானாங்க. அதில் 4 பேர் அந்த விவசாய குடும்பத்தினருக்கு வந்து 50 லட்சம் வந்து நிதியுதவி செய்வதாக பஞ்சாப் மற்றும் சத்தீஸ்கர் காங்கிரஸ் அரசாங்கம் முன் வந்திருக்காங்க. இதை மிஸ்டர் ரெங்கராஜ் நம்ம சந்தேக மட சாம்ராணி சாரி சந்தேக சாம்ராணி அப்படின்னு அவரே தான் ஒரு தலைப்பு கொடுத்து ஒரு போஸ்ட் போட்டிருக்கிறாரு. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, யார் கார் விபத்து உண்டாக்குனாங்க, எதுக்காக உண்டாக்குனாங்க அப்படிங்கிறத பற்றிலாம் எந்த சந்தேகமும் அவருக்கு இல்லை. ஏன்னா அவங்க அதற்கு முன்பாகவே போட்ட ஒரு திட்டம் தானே, அதனால அவங்களுக்கு அந்த மாதிரியான எந்த ஒரு சந்தேகமும் ஐயப்பாடும் இருந்திருக்க கூடாது. அவருக்கு என்ன சந்தேகம் அப்படின்னா, இது வந்து தேர்தலுக்கான ஒரு சந்தேகமாக இருக்கலாம், ஆனால் இவருக்கு அந்த சந்தேகமே இல்லை அப்படிங்கிறது தான் அவரோட பதிவு. அதில் வந்து இந்த கார் விபத்துக்கு உண்டாக்கியவர் அவங்க மேலே எந்த சந்தேகமும் இல்லை, அவர் பற்றி அவரை கைது செய்தாங்களா இல்லையா அப்படிங்கிற எந்த சந்தேகமும் இல்லை. அந்த நபரின் பின்னணி என்ன அப்படிங்கிறத பற்றியான எந்த சந்தேகமும் மிஸ்டர் ரெங்கராஜுக்கு இல்லை. அந்த நபரின் அப்பா யாரு, அந்த கட்சி என்ன, இதெல்லாம் அவருக்கு ஒரு சந்தேகமும் இல்லை. அவருக்கு தெளிவாக தெரிந்த ஒரு விஷயம்தான், இதெல்லாம் ஒரு கூட்டு களவாணித்தனம் தானே. அதனால அவங்களுக்கு அதை பற்றிய இந்த மத சாம்பிராணித்தனமான சந்தேகங்கள்லாம் இல்லை அப்படிங்கிறத அந்த பதிவுல தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா வட மாநிலத்தில் விளைவிக்கிற ஒரு உற்பத்தி செய்கிற அந்த கோதுமையை நம்மளும் திங்கிறோம் இல்லையா, சப்பாத்தி பூரி அப்படின்னு ரொம்ப சுவையாக நம்ம திங்கிறோம். ஆனால் அந்த விவசாயிகள் போராட்டத்தில் நம்ம கலந்துக்கிட்டோம்னு வைங்களேன், அது வந்து ஓட்டுக்காக இருக்கும். அந்த விவசாயிகளுக்காக நம்ம வந்து நிதியுதவி கொடுத்தோன்னு வைங்களேன், அது வந்து தேர்தலுக்காக இருக்கும். ஆனால் இவங்க வந்து இந்த சந்தேகங்கள்லாம் எல்லாம் இருக்கிறது வந்து இவங்களோட கட்சி பாசம்னு நம்ம சொல்லக்கூடாது. இவங்களோட அந்த அங்கே ரொட்டி துண்டு போடுறாங்கல்ல அந்த முதலாளிகளுக்கான விசுவாசம்னு நம்ம சொல்ல முடியாது, அதெல்லாம் நம்ம சந்தேகப்படவே கூடாது. இவங்களுக்கு எல்லாத்துக்கும் எவ்வளோ பெரிய குரூரமான ஒரு மனது இருக்கு அப்படிங்கிறது நம்மளால புரிஞ்சிக்க முடியுது. ஆரிய அராஜகம் அப்படின்னு தான் நம்ம இதை சொல்லணும், ஆரிய ஆதிக்கம் அப்படின்னு தான் நம்ம இதெல்லாம் குறிப்பிட முடியும். ஏன்னா மிஸ்டர் ரெங்கராஜ் அவர்கள் இதே விவசாய போராட்டத்தில் கலந்துக்கிட்டு இவர் வந்து அந்த போராட்டத்தின் கலந்து கொண்ட அந்த நேரத்தில் வந்து இவருக்கு ஒரு விபத்து உள்ளாகி இவங்க குடும்பத்துக்கு போய் இந்த பணம் சேரும் பொழுது இவரை வேணா வந்து நடுநிலையான பத்திரிகையாளர் அப்படின்னு நம்ம ஊர்ஜிதப்படுத்திக்கலாம். அது வரைக்கும் இவரை வந்து நம்ம நடுநிலையான பத்திரிகையாளர்னு நம்ம எப்படி ஏற்றுக்க முடியும்? ஏன்னா அந்த ஒரு ஆதிக்கம் கொண்ட ஆரிய கூட்டத்துக்கு கைக்கூலி விலையாக இவர் இருந்துகிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறது தான் நம்ம விலை போயிருக்கிறாரு அப்படிங்கிறது தான் நம்மளால பார்க்க முடியுது. ஒரு அந்த மத்திய அமைச்சரின் மகன் இப்படி வந்து ஒரு கொடூரமான விபத்தை உள்ளாக்கி இருக்கிறாங்க. அதை பற்றி இவர் எந்த ஒரு விமர்சனமும் கொண்டு வரல. ஏன்னா அவருக்கு அந்த கட்சி மீது அவ்வளோ ஒரு அக்கறையும் ஒரு பாசமும் கொண்டது. செத்து போனது இவரோட அப்பாவாகவோ இல்லை மகனாகவோ இருந்திருந்தா இப்படி தான் இவர் வந்து பேசுவாரா? நம்ம அந்த சிங் அவர் அந்த கார் வந்து விபத்துக்கு உள்ளாக்குது, ஆத்தாவோ அப்பாவையோ தான் அந்த விபத்துக்கு உள்ளாக்குறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் தான் தோன்றுது. அந்த ஒரு சிறு ஒரு ஈவு இறக்கம் கூட அற்ற ஒரு அரசாகத்தான் வந்து இந்த பாஜக அரசு இருக்கு. அதற்கு கைகூலியாக விலை போன இந்த நபர்கள் இவர்களின் விமர்சனங்கள் பாருங்களேன், எவ்வளோ ஒரு கொடூரமான. அந்த காரை ஓட்டி கொண்டு வந்திருக்கும் நபரை விட அந்த ஆக்சிடெண்ட்டை நம்ம பார்த்த பிறகும் இத்தனை பேர் வந்து கொந்தளித்து கொண்டு இருக்கும் இந்த தருவாயில் கூட அதை ரொம்ப சாவகாசமாக இவ்வளோ வந்து ரொம்ப ஒன்றுமே நடக்காத மாதிரியும் அதற்கு இதில் வந்து தேர்தல் வியூகம் வகுத்து தான் இவங்க எல்லாம் வந்து அதற்கு உதவி செய்கிறாங்க அப்படிங்கிறத விமர்சனம் செய்யக்கூடிய நபர் அப்படிங்கிறப்போ இவங்களுடைய எண்ணங்கள் எவ்வளோ கொடூரமானதாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க வேண்டும். பாஜக இந்த ஆரிய கூட்டத்தை இந்த ஆரிய கூட்டத்தின்
அட்டகாசத்தை அராஜகத்தை நம்ம வந்து வேரோடு அழிக்க வேண்டும், தமிழர்கள் விழித்து கொள்ள வேண்டும். நன்றி.